24 ஆண்டினில் உலகம் முற்றும் திறந்து 77-79 என பாடுகிறார். இதிலிருந்து குணங்கடியார் ஹிஜ்ரி 1228 கிபி 1875 துறவரம் கொண்டார் என தெரிய வருகிறது. அப்போது அவருக்கு வயது 17 என்றும் குறிப்பு உள்ளது. இதனை வைத்து பார்க்கும்போது குணங்குடியாரின் காலம் 1788 மற்றும் 1835 என்னும் சில குளியாரின் கணிப்பை பொருத்தமாக தெரிகின்றது. இருப்பினும் குணங்காடியாரின் பிறப்பையும் இறப்பையும் அறுதிட்டு கூற இயலாது. கிபி 1805 ஆண்டு தன் 17 வயதில் கீழக்கரை என்றும் கீழக்கரை சென்று கிபி 1809 ஆண்டு வரை 4 ஆண்டுகள் மார்க்க கல்வி பயின்று அவ்வாண்டே திருச்சிராப்பள்ளியில் தீட்சை பெற்று பல்வேறு ஊர்களில் சுற்றித் திரிந்து தவம் புரிந்து 14 ஆண்டுகள் இறுதியாக சென்னையில் வாழ்ந்து 12 ஆண்டுகள் என குணங்குடியாரின் 47 ஆண்டுகால வாழ்க்கையை கணக்கிடலாம். தந்தையார்பேட்டை தர்கா குணங்குடியாரின் அடக்க இடமான தர்கர் அரசவை இறைஞானிகளின் புனித தலங்களை இவ்வாறு அழைப்பது சூஃபி மரபு. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ராயபுரம் பிச்சாண்டி தெரு என் 50 இன்றும் இருந்து வருகிறது. குணங்குடியாரின் வாக்கிற்கு இணங்க அவரின் வித்தையில் தோழர் புலவர் நாயகத்தின் அடக்க இடமும் இங்குதான் உள்ளது. இங்குதான் குணங்குடியார் தங்கி தவம் ஏற்றினார். இவர்கள் இருவரின் அடக்க இடத்தை ஒட்டி உம்மையப்பா என்கிற ஹஸ்ரத் ஷேக் இப்ராஹிம் என்பாரும் பணிவிடை செய்து வந்த காதர் மஸ்தான் அவரது மனைவி மதார் பி ஆகியோரும் அடக்கி செய்யப்பட்டுள்ளனர். இதுதான் பாபா லெப்பையின் தோட்டம். இத்தோட்டத்தின் முன்னாளில் முனியப்ப பிள்ளை விலக்கி வாங்கினார். முனியப்ப பிள்ளை இறந்த பின் அவர் மகன் கேசவுரை மிகவும் அவரிடம் அவரால் விற்க நேரிட்டது. திருத்துறக்குண்டையில் இருந்து சென்னை வந்து பஞ்சு வணிகம் செய்து வந்த காதல் மஸ்தான் குணங்குடியாருக்கு அவ்வப்போது தோன்றும் வணிகம் செய்தார். அவர் இறந்து போனார். இவருடைய மனைவி மாதத்தி கேசவுரை விற்ற இடத்தை 1860 விலைக்கு வாங்கினார். இவர் அதில் ஏற்கனவே இருந்த கட்டடத்தை சென்று பிரிவுபடுத்தி கட்டினார். மாதத்தியின் பேரப்பிள்ளைகள் பராமரித்து வருகின்றனர். அவர்கள் இன்றைக்கு முன்னிட்டு பார்த்து வருகிறார். இஸ்லாமிய ஆண்டு ஜமாத்துல் அவல் மாதம் முதல் பிறை என்று ஆண்டுதோறும் குடியேற்றப்படுகிறது. அன்றிலிருந்து 14 நாங்கள் தொடர்ந்து மௌலிது ஓதப் பெறுகிறது. நிறைய நாளான 14 பிறை என்று சந்தனக்குழு உருஸ் கந்தூரி நடத்தி வருகிறது. குணங்குடியார் அற்புத நிகழ்வுகள். குணங்குடியார் கீழக்கரையில் மாற்றுக் கல்வி பயின்ற போது தம் நாயை சின்னம் அடக்கியாக நினைத்தார். சோட்டு கட்டாளையை கொண்டு பசி போக்கினார். இதனை அறிந்து தைகா சாஹிபு அவர் மீது அன்பு நிறுவனம் கொண்டு ஒரு சிறுவரை அவர் உணர்வித்து வர வேண்டினார். அவர் உணர்வித்து வரலானார். ஒரு நாள் அவர் குணங்குடியாருக்கு மட்டும் வெறும் சோற்றை வைத்தனர். பள்ளியிலிருந்து வந்த குணங்குடியார் அவர்களிடம் கோழி சமைத்து சாப்பிட்டு விட்டு தமக்கு வெறும் சோற்றை வைத்திருப்பதனால் ஒன்றுமில்லை, தமக்கு எதனையும் மறைக்க வேண்டியதில்லை, நமக்கு அதை தர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். மறைத்து வைத்த செய்தி குணங்குடியாரை அவர்கள் பெரிதும் மதிக்க தொடங்கினர். அப்போது மழை பெய்ய தொடங்கியது. எல்லா மாணவர்களும் நுழையாத இடங்களில் ஒதுங்கினர். குணங்குடியாரும் தைகா சாஹிப்பும் அவிடத்தை விட்டு எழவில்லை. அவர்கள் மீது ஒரு துளி கூட மழை பெய்ய விழவில்லை. அவர்கள் இருந்த இடமும் நனையவில்லை. 1805 ஹிஜ்ரி இஸ்லாமிய ஆண்டு 1728 பன்னெட்டு முற்றும் தொடர்ந்த கீழக்கரை நின்றும் நீங்கினார். தோளிலிருந்து கால் வரை கருப்பு கம்பளி உடையை அணிந்தார். திருச்சிலா பகுதியை நோக்கி நடந்தார். அப்போது அவரின் பள்ளி தோழரான புலவர் நாயகம் குணங்கடியாரின் கரத்தை பிடித்து அவர் சமாதி அடைய விரும்பும் இடத்தில் தமக்கு ஒரு இடம் தர வேண்டினார். குணங்கடியாரும் சம்மதித்தார். நானகுருவை தேடி திருச்சிராப்பள்ளியை நோக்கி நடந்து கொண்டிருந்த குணங்கடியாரை ஒருவன் பின்தொடர்ந்தான். எவ்வாறு சொல்லியும் கேட்கவில்லை, மீண்டும் தொடர்ந்தான். அவனை அருகில் அழைத்து என்னை பின்தொடர்ந்தால் நான் செய்வதெல்லாம் நீ செய்ய வேண்டி வரும் என மனதில் எழுதி காட்டினார். அவனும் சரி என்றான். அப்போது ஒரு அழகிய மங்கை எதிர்பட்டால் கட்டி அடைத்து முத்தமிட்டார் குணங்குடியார். அவனும் அவ்வாறே மகிழ்வோடு செய்தான். அதன் பின் கொல்லனின் உடைக்கலம் ஒன்று எதிர்பட்டது. அங்கிருந்து பழுத்த காய்ந்த நெருப்பு கிழமை குணங்குடியார் முத்தமிட்டார். இதனை கண்டு அவன் அஞ்சு ஓடினான். நாகம்மையின் ஒரு புறத்தில் பகைவருடன் போர் செய்த மைசூர் மன்னன் தலைப்புடன் மயங்கி கிடந்தான். அவனை தோளில் தூக்கி குணங்குடியார் தன் குகைக்குள் உணர்ந்தார். மயக்கத்தில் தெளிய வைத்தார். அப்போதுதான் அவன் மைசூர் மன்னன் என்பதை அறிந்தார். அவனுக்கு போரின் கொடுமையை எடுத்துரைத்தார். அவன் மனத்தை திருத்தினார். பின்னர் அவன் குணங்குடியாரை வணங்கினான். தன்னால் ஆக வேண்டியது ஏதேனும் இருந்தால் அதனை தான் செய்வதாக கூறினான். குணங்குடியாரோ அமிர்தத்தையும் விடத்தையும் கன்றட கந்தம் எம் போன்றவர்களுக்கு உன்னால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை, குடிமக்களை சாதி வேறுபாடு காட்டாது சமமாக நடத்து வறுமையை நீக்கி அவர்களை நிம்மதியாக வாழச் செய். சென்னையில் குணங்குடியார் பல அற்புதங்களை செய்தார். குணங்குடியாரை கப்பந்தார மீராப்பிள்ளை என்பார் விருந்து கலைத்தார். காவடாங்கில் விருந்துக்கு சென்ற குணங்குடியாரின் அலங்கோல நிலை என்று அனுமதிக்க மறுத்த
பெண் கப்பல் மீரா பிள்ளை குணமுடியாரின் மகாத்மியத்தை உணர்ந்து பெருமதி படித்தார். மன்னிப்பு கோரி அவர் மறுநாள் குணமுடியாருக்கு விருந்தளித்தார் என்றார். இதனை கேள்விப்பட்டு சென்னையில் வாழ்ந்த ஆற்காடு நவாப் குணமுடியாரின் மகாத்மியத்தை நேரில் சோதிக்க விரும்பினார். அந்நேரத்தில் நவாப் தன் படுக்கையில் அமர்ந்திருந்தார். அரண்மனை கட்டுக்காவல்களை எல்லாம் கடந்து நள்ளிரவில் குணங்குனியார் தம்பி போதை போத்தியவரை நவாப்பின் முன்னின்றார். நவாப் வியந்து போனார். காவலர்களை போகச் செல்லும் பின் நவாப் குணமுடியாரை ஆசனத்தில் இருத்தி அவரிடம் பேச்சை பெற்றார். குணமுடியாரின் பேருந்துகளும் நாளும் நெறி குடும்பமாக வளர்ந்த வண்ணம் இருந்தது. அழுக்கார் கொண்டு சில குணமுடியாரின் நண்பருக்கு களங்கம் களங்கம் கற்பிக்க உடைந்தனர். இளம் பெண்களை அனுப்பி வலிகெடுக்க நினைத்தனர். சென்ற பெண்களும் நேர்வழி பெற்றனர். சென்னையில் வீதி வழியே ஒரு நாள் குணமுடியார் சென்று கொண்டிருந்தார். அவ்வீதியில் ஒட்டி கிடந்து வைத்திருந்தவனிடம் ஒரு சிமிட்டார் நிறுத்த தர வேண்டினார். அவனோ, உண்மை நாம் மக்கள் பெரிய மஸ்தான் என்று கூறுகின்றார்களே, நீ உண்மையான மஸ்தானாக இருப்பேன், உனக்கு சிமிட்டா எதற்கு, கையினாலே நெருப்பெடுக்கலாமே என்று நகைத்தான். அதற்கு குணமுடியார், நாளை இந்நேரம் உன் அடுப்பு இங்கே எரியாது என்று சமிச்சையால் கூறிவிட்டு சென்றார். மறுநாள் அவன் மாரடைப்பால் இறந்தான். அடுப்பும் அணைந்தது. இறை நினைப்பில் ஆழ்ந்திருந்த குணமுடியார் காடு மேடுகள் மலைப்பகுதியில் என வாழ்ந்து ஏழாண்டுகளை கழித்தார். பின்னர் கானகம் நீங்கி நாகூர் வந்தார். நாகூர் ஆண்டகை சாகுல் அரசர் தர்காவின் முன் நன்று திக்கும் திருந்தமும் கொண்டாடியே வந்து தீங்கூறி நிற்க கோடி சிங்காசன பதிவர்த்தி ஏந்தி ஏ வந்த ஜெய ஜெயா வென்பார் கோடி அக்கணருள் பெற்ற பெரியோ டகயுப்ப மார்கழினி அணியாக நிற்க கோடி அஞ்ஞான வேறொரு திட்டம் ஞானைகள் அணைந்தொருக்கு நிற்க கோடி மக்க நகராலும் முகமதரு சூழ்ந்த மன்னரே என்பார் கோடி வசனித்து நிற்கவே கிழவிற்கும் மகிமை சொல்லவாகோ உண்டோ தக்க பெரியவனோள் தங்கியே நிற்கின்ற தவராஜ செம்மேருவே தலையை வைத்தென்னையால் சற்குணம் குடிகொண்ட சாகுல் கமீத அரசரே தவராஜ மகிமை சாற்றல் என்ற மரியாதையுடன் புகழ்ந்து பாடினார். அடைத்திருந்த கதவு அப்போது திறந்தது என்பார். இதனால் நாகூர் மக்கள் இவரை பெரிய ஞானியாக கருதி மதித்தனர். இதனை குணங்குடியார் விரும்பவில்லை. இது எல்லாமே அவர் எழுதின வாசியோகம் பற்றின திருமெஞ்ஞான காரணங்கள், வாசியோகம் பற்றிய பாடல்கள் இதெல்லாமே இருக்குது. இது அவருடைய ஜீவசமாதி, குணங்குடி மஸ்தான் அவர்களின் ஜீவசமாதி. இது இந்த ஆசிரியர் வந்து இன்னும் அவரை பற்றி நிறைய சொல்லுவார். அப்போ தான் குணங்குடி மஸ்தான் சார் வெளியிடாங்க. அப்போ வந்து பதினெட்டு சிதரில் ஒருத்தர், 63 நாய்மலில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஐயா அங்கே நின்று சொன்ன எல்லா விஷயமும் வந்து ஐயா குடும்பத்தில் நடந்தது, அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இங்கே வந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு எல்லாமே வந்து அமைதியாக உட்காரணும். அமைதியாக உட்காந்தீங்கன்னா தான் ஐயாவுடைய அருள் எல்லோரும் பெற முடியும். ஏன்னா அப்போ இங்கே தேவையை வந்து பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிங்க. மூச்சு தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு, மூச்சு தான் ஆயுள்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வாசி யோகம் இங்கே வந்து நீங்கள் ஆட்சியெலாம் வந்து இங்கே உட்காந்திங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்பாவோட ஆசீர்வாதத்தில் கிடைச்சிடும். இங்கே வந்தீங்கன்னா அமைதியாக உட்காரணும். எதுவும் கிடையாது. விளக்கு மாதிரி நல்லா விளக்கு மாதிரி ஸ்டெடியாக இருக்கணும். குனிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டெடியாக உட்காந்து இந்த ஞானத்துக்கான பாதை தேடக்கூடிய முக்கியமானதே இருக்கணும். ஏன்னா அப்பா வந்து ஞான வல்லல். அதே மாதிரி அவங்க நண்பர் இப்ராஹிம் ஷா ஒலி உள்ள அப்பாங்க இருக்காங்க, தவசீலர் அவர் மாபெரும். இது உள்ள இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவம் பண்ணுற இடம் இருக்குது. இங்கே வாங்க, சைடில் வாங்க. அதே போல இந்த பக்கத்தில் இருக்காரு அப்பாவுடைய கூட படிச்ச நண்பர் அப்துல் கலாம் அப்பா, அவர் சிறு வயசு நண்பர் கடைசியில் அவர் கூட இருக்க ஆசைப்பட்டாரு. அதனால அப்பா கூட வந்திருக்காங்க. பாதுகாத்து சேவை பண்ணுவாங்க.
இடத்தை பாதுகாத்து வர மக்களுக்கு நல்லது பண்ணாங்க. அதனால் இந்த இடம் அமைந்து இது ஜீவசமாதி வந்து இப்போ எப்போ புனரமைக்கப்பட்டது, என்ன மாதிரியாக இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகப்போகுது. ரொம்ப பழமையான 4 வருஷம் பில்டிங் இது. ரொம்ப கொட்டிகிட்டு இருந்ததுனால சும்மா சிம்பிளாக பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த வீடு எடுத்துகிட்டு இருக்கார் ஐயா, அவர் வந்து பார்த்து ஐயா நம்ம இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டார். கேட்டதுக்கு புனர் பண்ணாங்க. அவர் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இதை பற்றி வெளியே தெரியப்படுத்தினார். அவங்களால உதவி வந்தது. நல்லபடியாக நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க? நான் 2 வருஷமாக இருக்கேன். நம்ம பொண்ணு வந்து தான் இங்கே தான், அப்பா தேர்ந்தெடுத்து வேலைக்குன்னு சொல்லி இப்போ தான் 2 வருஷமாக. நம்ம பிறந்த வந்து நான் பக்கத்தில் தான் இருந்தேன். இது இடம் வந்து கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. யாரும் வரணும் அப்படின்னா உங்கள் நம்பரையும் சொல்லிடுங்க. குணமுடி மஸ்தான் சாஹிப் உள்ளார் நம்பர் 50 பிச்சாண்டி லைன் ராயபுரம் எம்சி ரோட் வீராஸ் எதிரில் சொல்லிட்டுருக்கேன். நம்பர் வந்து 9566150784. எல்லா நாளும் விசேஷமாக இருக்குமா இல்லை எதுவும் முக்கியமான நாள் எதுவும் இருக்குமா? நவம் பண்ணுறது வரவங்க எல்லா நாளும் விசேஷம் தான் இங்கே. ஏன்னா அப்பா வந்து சித்தர்னால இங்கே எப்போவுமே இது கிடையாது. அவருக்கு இந்த சந்தனக்குள திருவிழா வருது, அது வந்து ஜனவரி மாதத்தில் வரும். சரி, 6ஆம் தேதி வரலாம். மற்றபடி என்னாலும் இனி நாளே ரொம்ப நன்றி உங்களை சந்தித்தது. மகிழ்ச்சி, வணக்கம். அப்துல் காதிர் என்ற மஸ்தான் சாஹிப் முனில்லா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. குணங்குடி மஸ்தான் சாஹிப் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கும் தேவக்கோட்டைக்கும் நடுவில் உள்ள குணங்குடி என்னும் சுற்றூரில் கிபி 1888 பிறந்தார். இவர் பிறந்த ஊர் தந்தையின் ஊரான தொண்டி என்றும் தாயின் ஊரான குணங்குடி என்றும் மதுரை என்றும் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. நைனார் முகமது பாத்திமா ஆகியோர் இவர் தம் பெற்றோர் ஆவார். குணங்குடியாருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுல்தான் அப்துல் காதிர். குணங்குடியாரை மக்கள் துண்டியர் என அழைத்து வந்தமையால் அவரிடமிருந்த இடம் தொண்டியார் பேட்டை என அழைக்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில் தொண்டையார் பேட்டை என மருவி இன்றைக்கு தொண்டையார் பேட்டை என வழக்கில் இருக்கின்றது. ஆனால் ஆங்கிலத்தில் இன்னும் குழு நே ஐலு யூசுனு என்றே இருந்து வருகிறது. புலவர் நாயகம் செய்யு அப்துல் காதிர் நாயனார் லெப்பை ஆலிம் இயற்றிய வாயுரை வாழ்த்ததில் அருள் நபி கிசுகுத்து 1224 ஆண்டினில் உலகம் முற்றம் திறந்து 77-79 என பாடுகிறார். இதிலிருந்து குணங்குடியார் ஹிஜ்ரி 1828 கிபி 1885 துறவரம் உண்டார் என தெரிய வருகிறது. அப்போது அவருக்கு 17 என்றும் குறிப்பு உள்ளது. இதனை வைத்து பார்க்கும்போது குணங்குடியாரின் காலம் 1788 மற்றும் 1835 என்னும் சிலர் பொலியாரின் கணிப்பே பொருத்தமாக தெரிகின்றது. இருப்பினும் குணங்காடியாரின் பிறப்பையும் இறப்பையும் அறுதிட்டு கூற இயலாது. கிபி 1805 தன் 17ஆம் வயதில் கீழக்கரை என்றும் கீழக்கரை சென்று கிபி 1809 வரை 4 ஆண்டுகள் மார்க்க கல்வி பயின்று அவ்வாண்டே திருச்சிராப்பள்ளியில் டீச்சர் பெற்று பல்வேறு ஊர்களில் சுற்றித் திரிந்து தவம் புரிந்து 14 ஆண்டுகள் இறுதியாக சென்னையில் வாழ்ந்து 12 ஆண்டுகள் என குணங்குடியாரை 47 ஆண்டுகால வாழ்க்கையை கணக்கிடலாம். தண்டையார்பேட்டை தர்கா குணங்குடியாரின் அடக்க இடமான தர்கர் அரசவை இறைஞானிகளின் புனித தலங்களை இவ்வாறு அழைப்பது சூஃபி மரபு. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ராயபுரம் பிச்சாண்டி தெரு என் 50 இன்றும் இருந்து வருகிறது. குணங்குடியாரின் வாக்கிற்கு இணங்க அவரின் வித்தையில் தோழர் புலவர் நாயகத்தின் அடக்க இடமும் இங்குதான் உள்ளது. இங்குதான் குணங்குடியார் தங்கி தவம் இயற்றினார். இவர்கள் இருவரின் அடக்க இடத்தை ஒட்டி ஊமையப்பா என்கிற ஹஸ்ரத் ஷேக் இப்ராஹிம் என்பாரும் பணிவிடை செய்து வந்த காதர் மஸ்தான் அவரது மனைவி மதார் பி ஆகியோரும் அடக்கி செய்யப்பட்டுள்ளனர். இதுதான் பாபா லெப்பையின் தோட்டம். இத்தோட்டத்தை முன்னாளில் முனியப்ப பிள்ளை விலைக்கு வாங்கினார். முனியப்ப பிள்ளை இறந்த பின் அவர் மகன் கேச பிள்ளை மிகவும் வறுமையுற்றார். ஆகவே அவ்விடம் அவரால் விற்க நேரிட்டது. திருத்துறப்பூண்டையில் இருந்து சென்னை வந்து பஞ்சு வணிகம் செய்து வந்த காதர் மஸ்தான் குணங்குடியாருக்கு அவ்வப்போது தொண்டும் பணிகளையும் செய்தார். அவர் இறந்து போனார். இவருடைய மனைவி மாதர்பி கேசவப்பிள்ளை விற்ற இடத்தை 1860 விலைக்கு வாங்கினார். இவர் அதில் ஏற்கனவே இருந்த கட்டடத்தை சிறிது விரிவுபடுத்தி கட்டினார். மாதர்பியின் பேரப்பிள்ளைகள் தான் இன்று குணங்குடியாரின் தர்காவை பராமரித்து வருகின்றனர். அவர்களுள் இன்றைக்கு முன்னின்று பார்த்து வருகிறார். இஸ்லாமிய ஆண்டு ஜமாத்துல் அவ்வல் மாதம் முதல் பிறை என்று ஆண்டுதோறும் குடியேற்றப்படுகிறது. அன்றிலிருந்து 14 நாட்கள்
தொடர்ந்து மௌலிது ஓத பெறுகிறது. நிறைவு நாளான 14th பிறை என்று சந்தனக்கூடு உருஸ் கந்தூரியார் நடத்தி வருகிறது. குணங்குடியார் அற்புத நிகழ்வுகள். குணங்குடியார் கீழக்கரையில் மார்க்க கல்வி பயின்ற போது தம் நாய்ச்சிகளை எல்லாம் வடக்கியாக நினைத்தார். சோற்று பற்றாலையை உண்டு பசி போக்கினார். இதனை அறிந்து தைகா சாஹிபு அவர் மீது அன்பும் நிரந்தரம் கொண்டு ஒரு செல்வரை அவருக்கு உணவளித்து வர வேண்டினார். அவரும் உணவளித்து வரலானார். ஒரு நாள் அவர் வீட்டில் மோடி சமயத்தை எல்லோரும் கொண்டுவிட்டு குணங்குடியாருக்கு மட்டும் வெறும் சோற்றை வைத்தனர். பள்ளியிலிருந்து வந்த குணங்குடியார் அவர்களிடம் கோழி சமைத்து சாப்பிட்டு விட்டு தமக்கு வெறும் சோற்றை வைத்திருப்பதனால் ஒன்றுமில்லை, தமக்கு எதனையும் மறைக்க வேண்டியதில்லை, நாங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், நமக்கு அதை தர வேண்டிய அவசியமும் இல்லை, வெறும் சோறு மட்டும் சத்தால் போதும் என்றார். மறைத்து வைத்த செய்தி எவ்வாறு தெரியும் என அவர் வெட்டினர் வியப்பில் ஆழ்ந்தனர். இதன் பின் குணங்குடியாரை அவர்கள் பெரிதும் மதிக்க தொடங்கினர். தைகா சாஹிப்பிடம் திறந்த வெளியில் அமர்ந்து குணங்குடியாரும் பிற மாணவர்களும் ஒரு நாள் பாடம் கேட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மழை பெய்ய தொடங்கியது. எல்லா மாணவர்களும் நனையாத இடங்களில் ஒதுங்கினர். குணங்குடியாரும் தைகா சாஹிப்பும் அவ்விடத்தை விட்டு இடவில்லை. அவர்கள் மீது ஒரு துளி கூட மழை துளி விழவில்லை. அவர்கள் இருந்த இடமும் நனையவில்லை. கிபி 1805 ஹிஜ்ரி இஸ்லாமிய ஆண்டு 1728 பற்றற்ற முற்றும் துறந்த கீழக்கரை நின்றும் நீங்கினார். தோளிலிருந்து கால் வரை கருப்பு கம்பளி உடையை அணிந்தார். திருச்சிராப்பள்ளியை நோக்கி நடந்தார். அப்போது அவரின் பள்ளி தோழரான புலவர் நாயகம் குணங்கடியாரின் கரத்தை பிடித்து அவர் சமாதி அடைய விரும்பும் இடத்தில் தமக்கு ஒரு இடம் தர வேண்டினார். குணங்கடியாரும் சம்மதித்தார். நானகுருவை தேடி திருச்சிராப்பள்ளியை நோக்கி நடந்து கொண்டிருந்த குணங்கடியாரை ஒருவன் பின்தொடர்ந்தான். எவ்வாறு சொல்லியும் கேட்கவில்லை, மீண்டும் தொடர்ந்தான். அவனை அருகில் அடைத்து, என்னை பின்தொடர்ந்தால் நான் செய்வதெல்லாம் நீயும் செய்ய வேண்டி வரும் என மனதில் எழுதி காட்டினார். அவனும் சரி என்றான். அப்போது ஒரு அழகிய மங்கை எதிர்பட்டாள். கட்டி அணைத்து முத்தமிட்டார் குணங்குடியார். அவனும் அவ்வாறே மகிழ்வோடு செய்தான். அதன் பின் கொள்ளனின் உலைக்களம் ஒன்று எதிர்பட்டது. அங்கிருந்து பழுத்த காய்ந்த நெருப்பு பிளமை குணங்குடியார் முத்தமிட்டார். இதனை கண்டு அவன் அஞ்சு ஓடினான். நாகம்பலியின் ஒரு புறத்தில் பகைவருடன் போர் செய்த மைசூர் மன்னன் களைப்புடன் மயங்கி கிடந்தான். அவனை தோளில் சுற்றி குணங்குடியார் தன் குகைக்குள் புணர்ந்தார். மயக்கத்தை தெளிய வைத்தார். அப்போதுதான் அவன் மைசூர் மன்னன் என்பதை அறிந்தார். அவனுக்கு போரின் கொடுமையை எடுத்துரைத்தார். அவன் மனத்தை திருத்தினார். பின்னர் அவன் குணங்குடியாரை வணங்கினான். தன்னால் ஆக வேண்டியது ஏதேனும் இருந்தால் அதனை தான் செய்வதாக கூறினான். குணங்குடியாரோ அமிர்தத்தையும் விடத்தையும் ஒன்றென கருதும் என்போன்றவர்களுக்கு உன்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. குடிமக்களை சாதி வேறுபாடு காட்டாது சமமாக நடத்து வறுமையை நீக்கி அவர்களை நிம்மதியாக வாழச் செய். சென்னையிலும் குணங்குடியார் பல அற்புதங்களை செய்தார். குணங்குடியாரை கப்பந்தார மீராபிள்ளை என்றார் விருந்து கலைத்தார். காவலாளிகள் விருந்துக்கு சென்ற குணங்குடியாரின் அலங்கோல நிலை கண்டு அனுமதிக்க மறுத்தனர். எனினும் யாரும் அறியாமல் குணங்குடியார் உள்ளே சென்றார். பலருக்கும் சமைத்து வைத்திருந்த உணவு முழுவதையும் உண்டார். இன்னும் பசிக்கிறது, சோர் போடு என்று கேட்டார். அதன் பின் கப்பல் மீராபிள்ளை குணங்குடியாரின் மகாத்மியத்தை உணர்ந்து பெருமதிப்பளித்தார். மன்னிப்பு கோரி அவர் மறுநாள் குணங்குடியாருக்கு விருந்தளித்தார் என்றார். இதனை கேள்விப்பட்ட சென்னையில் வாழ்ந்த ஆற்காடு நவாப் குணங்குடியாரின் மகாத்மியத்தை நேரில் சோதிக்க விரும்பினார். அந்நேரத்தில் நவாப் தன் படுக்கையில் அமர்ந்திருந்தார். அரண்மனை கட்டுக்காவல்களை எல்லாம் கடந்து நள்ளிரவில் குணங்குடியார் கம்பளி கோவை போர்த்தியவரை நவாப்பின் முன் நின்றார். நவாப் வியந்து போனார். காவலர்களை போகச் சென்ற பின் நவாப் குணங்குடியாரை ஆசனத்து இருத்தி அவரிடம் தீட்சை பெற்றார். குணங்குடியாரின் பேரும் புகழும் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்த வண்ணம் இருந்தது. அழுக்காறு கொண்டு சிலர் குணங்குடியாரின் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்க விளைந்தனர். இளம் பெண்களை அனுப்பி வலிகெடுக்க நினைத்தனர். சென்ற பெண்களோ நேர்வழி பெற்றனர். சென்னையில் வீதி வழியே ஒரு நாள் குணங்குடியார் சென்று கொண்டிருந்தார். அவ்வீதியில் ரொட்டி கிழங்கு வைத்திருந்தவனிடம் ஒரு சிமிட்டார் நெருப்பு தர வேண்டினார். அவனோ, உண்மைனா மக்கள் பெரிய மஸ்தான் என்று கூறுகின்றார்களே, நீ உண்மையான மஸ்தானாக இருப்பின் உனக்கு சிமிட்டா எதற்கு, கையினாலே நெருப்பு எடுக்கலாமே என்று நகைத்தான். அதற்கு குணங்குடியார், நாளை இந்நேரம் உன் அடுப்பு இங்கு எரியாது என்று சமிச்சையால் கூறிவிட்டு சென்றார். மறுநாள் அவன் மாரடைப்பால் இறந்தான். அடுப்பும் அணைந்தது. இறை நினைப்பில் ஆழ்ந்திருந்த குணங்குடியார் காடு மேடுகள் மலைப்பகுதியில் என வாழ்ந்து 7 ஆண்டுகளை கழித்தார். பின்னர் கானகம் நீங்கி நாகூர் வந்தார். நாகூர் ஆண்டகை சாகுல் அரசர் தர்காவின் முன் நன்று திக்கும் திருந்தமும் கொண்டாடியே வந்து தீங்கூறி நிற்பர் கோடி சிங்காசன பதிவர்த்தலகி ஏந்தி ஏ வந்த ஜெயஜயா வென்பார் கோடி அக்கணருள் பெற்ற பெரியோ ககல்யுப்ப மார்கழினி அணியாக நிற்பர் கோடி அஞ்ஞான வேறர் திட்டமின் நாணயங்கள் அணைந்தொருக நிற்பர் கோடி மக்கனகராலும் முகமதரும் சூழ்ந்து மன்னரே என்பார் கோடி வசனித்து நிற்கவே கிழிவிற்கும் மகிமை சுலவாகோ உண்டோ தக்க பெரியவனுள் தங்கியே நிற்கின்ற தவராஜ செம்மேருவே தலையை வைத்தென்னையால் சற்றுமன் குடிகொண்ட சாகும் தமிழரசரே
தவராஜ மகிமை சாத்தர் என்ற மரியாதையுடன் புகழ்ந்து பாடினார். அடைத்திருந்த கதவு அப்போது திறந்தது என்றார். இதனால் நாகூர் மக்கள் இவரை பெரிய ஞானியாக கருதி மதித்தனர். இதனை குணமுடியார் விரும்பவில்லை. எல்லாமே அவர் எழுதின வாசியோகம் பற்றின மெஞ்ஞான தாரங்கள், வாசியோகம் பற்றிய பாடல்கள் இதெல்லாமே இருக்கு. இது அவருடைய ஜீவசமாதி, குணமுறை மஸ்தான் அவர்களின் ஜீவசமாதி. இது இந்த ஆஜியார் வந்து இன்னும் அவரை பற்றி நிறைய சொல்லுவார். அப்போ தான் குணமுடி மஸ்தான் சார் இல்லாமல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தரில் ஒருத்தர், 63 நாயன்மலில் ஒருத்தர் சொல்லிட்டு பண்ணேன். இப்போ ஐயா அங்கே நின்று சொன்ன எல்லா விஷயமும் வந்து ஐயா குடும்பத்தில் நடந்தது, அவருடைய வாழ்க்கை நடந்தது. இங்கே வந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு எல்லாமே வந்து அமைதியாக உட்காரணும். அமைதியாக உட்காந்திங்கன்னா தான் ஐயாவுடைய அருள் எல்லோரும் பெற முடியும். ஏன்னா இங்கே தேவையை வந்து பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி, மூச்சு தான் கடவுள்னு சொல்லியிருக்கேன், மூச்சு தான் ஆயுள்னு சொல்லியிருக்கேன். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வாசி யோகம் இங்கே வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து இங்கே உட்காந்திங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்பாவோட ஆச்சரியத்தில் கிடைச்சிடும். இங்கே வந்தீங்கன்னா அப்படிதான் உட்காரணும். விளக்கு விளக்கு மாதிரி நல்லா விளக்கு மாதிரி ஸ்டெடியாக இருக்கணும், குனிஞ்சுலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டெடியாக உட்காந்து இந்த ஞானத்துக்கான பாதையை கேட்டக்கூடிய முக்கியமான இருக்கலாம். ஏன்னா அப்பா வந்து ஞான வல்லன். அதே மாதிரி அவங்க நண்பர் இப்ராஹிம் ஷா ஒலி உள்ள அப்பாங்க இருக்காங்க, தவசீலர் அவர் மாபெரும். இது உள்ள இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதே போல இங்க பக்கத்துல ஒருத்தருக்காரு, அப்பாவுடைய கூட படிச்ச நண்பர் அப்துல் சாதர் புலவர் நாயகப்பா, அவர் சிறு வயசு நண்பர் ரெண்டு பேரும். கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்கணும் ஆசைப்பட்டாரு, அதனால அப்பா கூட வந்திருக்காங்க, அங்கேயும் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு 30-40 வருஷம் முன்னே அப்போ அந்த இடத்த பாதுகாத்து சேவை பண்ணுவாங்க, அந்த இடத்த பாதுகாத்து வர மக்களுக்கு நல்லது பண்ணாங்க. அதனால் அந்த இடம் கிடைச்சி. இது ஜீவசமாதி வந்து இப்போ எப்போ புனரமைக்கப்பட்டது, என்ன மாதிரியாக இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா. இது வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகப்போகுது, ரொம்ப பழமையான ஒரு 4 வருஷம் பில்டிங் இது. ரொம்ப கொட்டிகிட்டு இருந்ததுனால சும்மா சிம்பிளாக பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் வீடு எடுத்துகிட்டு இருக்காரு ஐயா, அவர் வந்து பார்த்து ஐயா நம்ம இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டார். கேட்டதுக்கு சரி நண்பர்கள், அவர் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இதை பற்றி வெளியே தெரியப்பட்டுனாரு, அவங்களால உதவி வந்தது. நல்ல பேர் நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? நான் 2 வருஷமா இருக்கேன். நம்ம பொண்ணு வந்து தான் இங்கதான், அப்பா தேர்ந்தெடுத்து வேலைக்குன்னு சொல்லி 2 வருஷமா நம்ம பொண்ணு வந்து தான் பகுதி தான் இது. இடம் வந்து கொஞ்சம் இடம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, யாரும் வரணும் அப்படின்னா உங்க நம்பரையும் சொல்லிருங்க. குணமுடி மஸ்தான் சாஹிப் ஒலி உள்ள நம்பர் 50 பிச்சாண்டி லைன் ராயபுரம், எம்சி ரோட் வீராஸ் எதிரில் சொல்லி போடுங்க. நம்பர் வந்து 9566150784. எல்லா நாளும் விசேஷமா இருக்குமா, இல்ல எதுவும் முக்கியமான நாள் எதுவும் இருக்குங்களா? தவம் பண்றீங்க வரவங்க எல்லா நாளும் விசேஷம் தான் இங்க. ஏன்னா அப்பா வந்து சித்தர்னால இங்க எப்பவுமே இது கிடையாது. அவருக்கு இந்த சந்தனக்குல திருவிழா வருது, அது வந்து ஜனவரி மாசத்துல வரும். சரி, வரும். மத்தபடி என்னாலும் இனினாலே. ஓகே, ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சது, மகிழ்ச்சி, வணக்கம்.